கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? ஒரு பஸ் ஒரு மலை சரிவில் உள்ள ஒரு குட்டி ரோட்ல போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். அவன் எதை பத்தியும் கவலையப்படல. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ எப்படி இப்படி கவலையே படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு தடவை போர்ல தோத்து போய் துவஞ்சு போய் ஒரு குகையில போய் உட்காந்துருந்தாரு. அப்ப அவர் ஒரு சிலந்தியை பார்த்தாரு. அந்த சிலந்தி அதோட கூட்டை கட்டிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த சிலந்தி கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த சிலந்தி திருப்பியும் அந்த கூட்டுக்கு போய் திருப்பியும் அதை கெட்ட ஆரம்பிச்சிச்சு. திருப்பியும் அதை கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் அது துவஞ்சு போகாம திருப்பி அந்த கூட்டுக்கு போய் அதை கெட்ட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு இருந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு அந்த சிலந்தி அதோட கூட்டை கெட்ட அவ்வளோ ட்ரை பண்ணும் போது நம்மையே துவஞ்சு போய் இருக்கணும்னு நினச்சி அவர் அந்த போருக்கு போய் அதை வெற்றி பெற்றாரு. அதே மாதிரிதான் நேயர்களே, நம்மளும் தோற்று போய் துவஞ்சு போய் இருக்கலாம். நம்மளும் ஏசப்பா கையில் நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னா ஏசப்பா நம்மளை வழி நடத்தி ஒரு சக்ஸஸான வேலை நம்மளை கூட்டு போய் விடுவாங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தன்று நினைத்த நாள் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் கண்டதாலே முடிந்தரஞ்சி நினைத்தனால் உய்வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நஞ்சாறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நஞ்சாறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த அஞ்சு நினைத்த நாள் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்றே சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை
வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே. அழகான கண்கள் அன்னை கண்டதாலே முடிந்தெறிஞ்சு நினைத்தனால் Evil keeps you, will not slumber. Behold, evil keeps his rear, shall neither slumber or sleep. The Lord is my keeper, the Lord is my shield at your right hand. The sun shall not strike you by day, nor the moon by night. Thank you. கொத்தே கொத்தே கோழி கொத்தே வச்சாண்டப்பா வரி கொத்தே ஆட்டுக்குட்டிய கண்டிகளும் கண்டோ முழுக்கல. கொத்தே கொத்தே கோழி கொத்தே வச்சாண்டப்பா வரி கொத்தே ஆட்டுக்குட்டிய கண்டிகளும் கண்டோ முழுக்கல. காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போனவன் நானே, காணாம வச்சு ஆட்டுக்குட்டின் உருள வண்ணே. காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போனவன் நானே, காணாம வச்சு ஆட்டுக்குட்டின் உருள வண்ணே. அச்சோ அவரக்கா அசுக்கு புசுக்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சாம். அச்சச்சோ அவரக்கா அசுக்கு புசுக்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சான். பல்லாமேடி தேடி பார்த்த கிடைக்கலங்கோ, குத்துக்குடி தேடி பார்த்த கிடைக்கலங்கோ. பல்லாமேடி தேடி பார்த்த கிடைக்கலங்கோ, குத்துக்குடி தேடி பார்த்த கிடைக்கலங்கோ. முள்ளுக்குள்ள சிக்கிக்குச்சு ஆட்டுக்குட்டி, அதை கண்டுபிடிச்சேன் நானு சிங்கக்குட்டி. முள்ளுக்குள்ள சிக்கிக்குச்சு ஆட்டுக்குட்டி, அதை கண்டுபிடிச்சேன் நானு சிங்கக்குட்டி. அச்சச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்கு கடிச்சு போச்சான். அச்சச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கடிச்சு போச்சான். பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:4. அதாவது சிறு பிள்ளைகளை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், டெய்லியும் சங்கீதம் 91 சங்கீதத்தை நாங்கள் சொல்லாமல் தூங்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. பைபிளில் இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் வல்லம் இருக்குது, சத்தியங்கள் புதஞ்சு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எனக்காக நீங்களும் ஜெபிப்பீர்கள், எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எங்களுடைய ஊழியத்தில் பரிந்து பேசும் மிஸ்டரிகள் தேவைங்க. அல்லேலூயா. நீங்கள் முழு நேரம் மிஸ்டரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை பகுதி நேரமாக ஊழியம் செய்கிற மிஸ்டரிகள் எங்களுக்கு தேவை. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தேவை. நீங்கள் வாங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இல்லையா, நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களாங்க, அதுக்கு பேர் தான் பரிந்து பேசும் மிஸ்டரி. அல்லேலூயா. என்னை கேட்டால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிந்து பேசும் மிஸ்டரி ஊழியத்தை செய்யணுங்க. இப்போ எஸ்ஆர் இருக்கிறா, அவள் என்ன செய்கிறான்னு நினைக்கிறீங்க? ராஜ அரண்மனையில் அங்கே பிரவேசித்து ஒரு 10 நிமிஷம் தன்னுடைய பாரங்களை, வருகிற யூத ஜனங்களுக்கு வருகிற ஆபத்துகளை பரிந்து பேசுகிறாள். அவ்வளோதாங்க விடுதலை. 127 நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களை, கிறிஸ்தவ சகோதரனை சகோதரிகளை, நீங்கள் பரிந்து பேசும் மிஸ்டரியாக நீங்கள் ஒப்பு கொடுங்களேன். நானும் அப்படிப்பட்ட மிஸ்டரிகளாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எங்களோடு கூட நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏதாங்களும் செய்யணுங்க. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது 1 Samuel 17:38-39 ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போற்று. அல்லேலூயா.
பாருங்க, இதில் நிறைய செய்திகள் இருக்குதுங்க. நீங்கள் ஒன்று சாமியில் 17, என்னுடைய 25 வருஷ பிரசங்க வாழ்க்கையில் எப்படியாவது அதை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. என்னை உயிர்ப்பிச்ச அதிகாரமே இந்த சாப்டருங்க. பைபிளில் இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் வல்லமை இருக்குது, சத்தியங்கள் புதஞ்சு இருக்குதுங்க. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், டெய்லி சங்கீதம் 91 சங்கீதத்தை நாங்கள் சொல்லாமல் தூங்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்குன்னா அவங்கள பார்த்த கோவம், எவ்வளோ சத்தியம் புதஞ்சிருக்கு, 91 சங்கீதத்தையே எத்தனை நாட்களுக்கு சொல்லுவீங்க அப்படி நிறைய அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க, அதன்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. போதுங்க, அந்த ஒரு அதிகாரத்தோடு பிரயாணம் செய்தால் போதும், கட்டாயமாக நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக வாழ முடியும். அதுக்காக டேவிட் கணேசன் ஒரு அதிகாரம் மட்டும் வாஸ்தா போதும்னு சொல்லிவிடாதீங்க. அதில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மீதி அதிகாரத்தை படிக்காமல் இருக்க மாட்டீங்க. எல்லா பைபிளும் இவ்வளோ இன்னும் இருக்கா, இதே இந்த ஒரு சாப்டர்லேயே இவ்வளோ சத்தியம் இருந்துச்சுன்னா இன்னும் 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 சொல்லி ஆராய்ஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் பாருங்கள், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சிக்கா இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்காக, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க சொந்தக்காரங்க என்னை கொடுத்து விட்டாங்க. நான் சைக்கிளில் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் துணைக்கு இருந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவருக்கு துணைக்கு இருந்த அந்த சிஸ்டர் சொன்னாங்க, கணேசன் ஒரு கொஞ்ச நேரம் இருப்பா, நான் போய் கீழே போய் எங்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு நான் மேலே வந்துடுறேன், அது வரைக்கும் ரூமில் காத்துருன்னு சொன்னார். போயிட்டாங்க. அவர் படுத்த படுக்கையாக இருக்க நான் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்குது. அங்கே ஒரு புஸ்தகம் இருந்துச்சுவாங்க, யோவான் புஸ்தகம் இருந்துச்சுங்க. சும்மா அப்படி எடுத்து வரங்க, எதையாவது படிக்கணும் இல்லைங்க. படித்தாங்க. அதில் என்ன எழுதியிருக்குது, 38 வருடமாக ஒரு வியாதியஸ்தன் பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்து கொண்டிருந்தான். இதுவா எது தெரிஞ்சதுங்க, என்னால் நம்பவும் முடியலைங்க. இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவனை எந்திரிச்சு நடக்க வைத்துறாரு. ஐயோ, புல்லரிச்சிருச்சுங்க, என்னடா அது, இதெல்லாம் உண்மையா? 38 வருடமாக ஒருத்தன் வியாதியஸ்தில் படுத்து கிடக்கான், அவனை ஏசாமி எந்திரிச்சு நடன்னு சொல்லார். நடந்துதான் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. என் மனசுக்குள்ள அது ஒரு விதங்க, எந்த புண்ணியவான் கிறிஸ்தவன் அந்த ஆஸ்பத்திரியில் போய் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை போய் அங்கே கொடுத்தானோ, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். அன்றைக்கு ஒரு விதை விழுந்துச்சுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விதைகள் தான் இயேசுவின் கைகளின் வாழ்க்கை அர்ப்பணிப்பதற்கும், இந்த வேதாகமத்தை இன்னும் ஆராய்ந்து வாசிப்பதற்கும் அது முதல் விதை. அல்லேலூயா. எங்கள் கிராமத்தில் அதுபோக தெருவில் நின்று பேசுவாங்க, எனக்குன்னா அவங்கள பார்த்து சிரிப்பு வரும். என்னடா வெக்கம், மானம், சூடு, சுரணை இல்லாமல் தெருவில் நின்று பைத்தியக்காரன் மாதிரி இந்த கிறிஸ்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்களே. ஏசு குருடர்களை பார்வையிட செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், முடவர்கள் இழந்து நடக்கிறார்கள், மரித்தோரை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்கும் அந்த அற்புதங்களை செய்ய இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இப்படி எல்லாம் பேசுவாங்க, எனக்கு சிரிப்பாக வரும். இவங்களுக்கு வேலையே கிடையாது. பாருங்க, சும்மா வேடிக்கை பார்த்து விளையாட்டாக தான் அந்த வார்த்தைகளை கேட்டேன். அதுவும் ஒரு விதை தாங்க. ஒரு நாள் டாக்டர்கள் வியாதி நாளை 6 இறந்து விடுவில் என்று மரண தேதி முன்குறித்த போது எங்கு போயும் சரியில்லை. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் என் உள்ளத்தில் விழுந்த விதை, நிறைய ஊழியக்காரங்க எங்கள் கிராமத்தில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாங்களே அந்த விதைகள், அதெல்லாம் என்னை இன்னும் இயேசுவிடத்தில் கிட்டி சேர வைத்தது ஐயா. அல்லேலூயா. பாருங்கள், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்லையும் வல்லமை இருக்குதுங்க. தாவீதுகிட்ட கேட்டிங்கன்னா 23 சங்கீதம் இந்த செய்தியை கேட்குற சவனை சும்மா இன்னொருக்கு வாசித்து பாருங்கள், என்ன வல்லமைங்க அது. கர்த்தர் என் மெய்ப்புறாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரே, சகோதரி, இயேசு கிறிஸ்து உங்களுடைய மெய்ப்புறாக இருக்கிறாரா? நீ ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? அவரை பின்தொடர்கிற ஆடுகளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? நான் ரட்சிக்கப்படாக்க முடியும் ரஜினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, சச்சின் டெண்டுல்கரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் சில நாள் சந்தோஷம், பல நாள் துக்கம்தான். எல்லா நாளும் ஜெயிக்கிறது இல்லைங்க. நான் ஃபாலோ பண்ண ரஜினியும் சரி, சச்சின் டெண்டுல்கரும் சரி, ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா எல்லா நாளும் வெற்றி தாங்க. தாழ்ச்சி அடையேன்.
செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரர் இப்போ கூட, ஏசப்பா நீர் என்னுடைய மேய்ப்பராக இரும், உம்ம மெய்ப்பரா நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்ம ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை வழிநடத்துகிற தெய்வமாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளையாக உம்முடைய கைகளை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். நீ ஜோ பண்ணி அவட்ட அர்ப்பணித்து பாரு, ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். அல்லேலூயா. அந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் சங்கீதம் 23 ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அடுத்த 2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஏசப்பவருடைய மேய்ப்பராக இருந்தால் எங்கே உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், எங்கே போனால் உனக்கு நிம்மதி வரும், எங்கே போனால் உனக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அவர் உன்னை கொண்டு போவார். எத்தனை அற்புதங்க. இந்த 1 Samuel 17 அப்படித்தாங்க. அங்கே யுத்தக்களத்தில் எல்லா சவுளும் சவுளோடு இருக்கிற யுத்த வீரர்கள்லாம் வந்தாச்சு. யுத்தக்குளத்தில் வரும்போது நல்ல ட்ரெயின் பண்ணவங்க தான் அங்கே வருவாங்க. அங்கே தலைச்சீரை போட்டிருப்பாங்க, மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, அந்த யுத்தத்துக்கானே ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஷூ போட்டிருப்பாங்க. ஏன்னா மலைகள் அப்படி ஓடணும்ல, யுத்தம் பண்ணணும்ல, அப்படி எல்லாம் யுத்தத்துக்கானே பயிற்சி பெற்ற அங்கே இராணுவ வீரர்களும் வந்தாச்சு, யுத்தக்களத்துக்கு வந்தாச்சு. ஒருத்தன் கோலியாத்தங்கிறவன் யுத்தத்துக்கு வான் கூப்பிட்றான். ஆனால் இவங்க பயந்தாடி பயில, ஒருத்தரும் யுத்தம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அவனுடைய உருவத்தை பார்த்து பெரிய ஆளாக இருக்கிறான் அவன் கோலியாத்து. யாருக்கும் யுத்தம் பண்ண மனசு இல்லை, பயம். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க ஏசாமியை தெரியுங்க, ஏசாமுடைய வார்த்தை தெரியும், வாக்கு தத்துவங்கள் தெரியும், பைபிள் தெரியும், அவருடைய வல்லமை உள்ளவரும் தெரியும், ஏசு உயிரோடு இருக்கிறான்னு சும்மா பேசுவாங்க. ஆனால் தேவையுள்ள ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறவங்க இன்னைக்கு குறைங்க. இன்றைக்கி ஜெபிக்கிற கூட்டம் கூட நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் செயல்படுறவங்க குறைங்க, அதை விட குறைங்க. அல்லேலூயா. பாருங்கள், அது மாதிரி தான் 1 Samuel 17 சும்மாவே இருக்கிறாங்க. 40 ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுதுங்க. காலையில் ஒரு தடவை வந்து அவன் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறான். உங்களில் யாராவது ஒத்தைக்க ஒத்த வாடா, யுத்தம் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி சவால் விடுறான். சாயங்காலம் 1 அப்போ 40 80 ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுது. என்ன ஆண்டவர் நாமம் தூசிக்கப்பட்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சும்மாவே கிடக்காங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, நீ இருக்கிற பகுதியில் இயேசுவை அறியாதபடி எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். உன் எதிரே இருக்கிற கிராமங்கள் பாழாய் கிடக்கிறதே, அது எல்லாம் தெரிஞ்சு நீ சும்மா இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த சவுள் கூட்டம் தாங்க, சும்மா இருக்கிற சவுள் கூட்டம் தான் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது வருகிறான், நானும் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். நம்ம ஆட்கள் இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களை விடவே மாட்டாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் என்னை திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா எனத்தையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிடா பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட குறை கொண்டு பிடிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த செய்தியை கேட்கிற அருமையான நண்பர்களை, குறை பேசாதீங்க. நீங்கள் என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிங்களா, நேராக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு நேரம் தர்றேன், உட்காந்து பேசுங்க. ஐயா கணேசன், இதை இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்படி பைபிள் வசனம் சொல்லுது, இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படி சொல்லுங்களேன். அல்ல, ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் இவ்வளோ ஊழியம் சரியில்ல, 800 என்கிட்ட இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்கேன், இதை விட நீங்கள் சாதிச்சு காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் உடனே கேட்டுக்கிடுவேன், உங்களை கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிறவங்க. இன்னும் நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் ஊழியக்காரன் சேர்ந்துடுறேங்க. ஆனால் என்னை விட நீங்கள் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கணும். எனக்கு நான் பெரிய லீடராக இருக்கணும், தனி ஊழியமாக பெரிய சாமணத்தை உண்டாக்கணும், என் பேர் உண்டாகணுங்கிறது என் ஆசை இல்லைங்க. எப்படியாவது ஏசப்பா அறியாத கிராமங்கள் ஏசப்பா சொந்தமாக மாறணும்னு சொல்லி தாங்க நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நானும் என் ஊழியக்காரங்களும். பாருங்கள், தாவீது யுத்தம் பண்ணுறேங்கிறான், இவங்க சும்மா கிடக்காங்க. உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தம் பண்ணுன்னா இப்படின்னா ட்ரெஸ் போடணும்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு நடந்து பார்க்குறவனுக்கு பழக்கம் இல்லை. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரியே, நீ ஆண்டவர் கன்று ஊழியம் செய்வதற்கு இதெல்லாம் தகுதி வேணும்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் மனச்சாடிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்றதே இல்லைங்க, வர்றதே இல்லை. நான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பார்க்குறேன், மேடையில் வேற மாதிரி பேசுகிறாங்க, கீழே வேற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றா இருக்கணுங்க. நான் ஒரு 3 கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன்,
மூணு மணி போயிட்டேங்க, அஞ்சு மணி வரையிலும் பாஸ்டர் என் கூட சேர்ந்து உட்காந்து என்னை குறித்து விசாரித்து நிறைய விசாரித்து பேசிகிட்டே இருந்தார். ஊழியத்தை குறித்துனா நிறைய ஜென்ரலாக பேசிகிட்டே இருந்தார். அஞ்சு மணிக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவர் கேட்குறாரு, டேவிட் கணேசன் எப்போ வருவாருன்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியம், ஐயா நான் தான் ஏன் டேவிட் கணேசன், என்ன பிரதர் சொல்கிறீங்க, நீ பெரிய ஒரு டைரக்டரு, நல்ல கோட்டு டையெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு நீட்டாக வருவீங்கன்னு பார்த்தா இப்படி மாய்க்கா மாதிரி வந்திருக்கிறீங்க, தலை கூட சரியாக சீவில், சட்டை இப்படி போட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்னங்க பிரசவம் பண்ணு, உண்மையாகவே நீங்கள் தான் டேவிட் கணேசனாங்கிறாரு. நான் தாங்க. அவர் பார்க்குறங்க வெளி அழகை பார்க்குறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிரசங்கம் பண்ணுற ஊழியர்கள் எல்லாம் டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் அவங்கெல்லாம் தப்பனா சொல்லலைங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிற என்ன போல ஊழியத்துக்கு வர்றவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறான், அப்போ நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு வசதி இருந்தால் தான் நம்ம பிரசங்கமே பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அதுக்காக நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, ஊழியம் செய்வதற்கு உன்னுடைய விசுவாசம் தேவை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு தேவை, அந்த வைராக்கியம் தேவை. உனக்கு என்ன தெரியுமோ அதனை செய்யணும், நீயா இருக்கணும். இந்த தாவீது எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவன் ட்ரெஸ் பண்ணி பார்க்குறான், நடந்து பார்க்குறான், பழக்கம் இல்லைங்க. சும்மா இவன் ஆடு மேய்க்க தெரியுங்க, ஆடு மேய்க்கிறவனை போய் நீங்கள் வந்து தளிச்சிரா கொடுத்து மார்க்கவசம் கொடுத்து இப்படி யூனிஃபார்ம் போட்டு இப்படி நடடானா எப்படிங்க நடக்க தெரியும். இப்போ உங்கள் மத்தியில் பேசுகிற என்ன போய் நீங்கள் டிஜி தினகரன் அங்கிள் போல் பேசணும்னு சொன்னான். அந்த அங்கிளுடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். அலையிலுவியா, நான் கேட்டு அவர் மூலியமாக ஆண்டு என்கிட்ட பேசியிருக்கேன், நினைவு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அவரை போல ஊழியம் செய்ய முடியாதுங்க, பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. இப்போ என்ன புல்லு போல நேசிக்கிற மோகன் சீலாசில சன்னங்க, ஆவிக்குரிய தகப்பனவர், அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளுகிறேன். அவங்கள போல நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டியதான்னு சொல்லி ஏன்ட்டு சொன்னால் நான் எப்படிங்க பண்ண முடியும், எனக்கு கணேசங்க, நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ண தெரியுமோ அப்படி தான் பண்ண முடியும். இந்த செய்தி கேட்கிற சகோதரிய சகோதரியே, உனக்குள் ஒரு விசேஷம் இருக்கிறது, உனக்குள் ஒரு விசேஷித்த தாளந்துகள் இருக்கிறது. அந்த தாளந்து உலகத்தில் உள்ள யாருக்கும் கிடையாதுங்க, அது உனக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மற்றவங்கள அவங்கள போல நான் பாட்டு பாடணும், அவங்கள போல டான்ஸ் ஆடணும், அவங்கள போல நான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போல அப்படி ஸ்டைலாக பேசணும்னு சொல்லி மற்றவங்களை காப்பி அடிக்க பழகுறாங்க. அதனால தான் எழுப்புதலே இல்லைங்க. கோழியாத்த ஆம்பாட்டுக்கு இன்னும் அவன் நமக்கு சமாள் விட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தரும் நிரூபிச்சு காட்ட முடியல. பாருங்க, இந்த செய்தி கேட்கிற சகோதரி தாமீது வஸ்திரம் அழிந்து நடந்து பார்க்கிறான், பழக்கவும் அவனுக்கு இல்லை. அவன் நினைச்சுக்கிறான் உடனே தன் மேல இருக்கிற வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி எறிகிறாங்க, எறிகிறான். அவனுக்கு தெரிஞ்சது என்ன, கவட்ட கல்லு தான், அதை பயன்படுத்த நினைக்கிறான். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு என்னங்க தெரியும், என்ன பேச தெரியும், பாட தெரியுமா, சும்மா பாடுங்க பாடுங்க, ஒரு தாளந்து இருக்குங்க, கண்டுபிடிங்க, உங்கள்கிட்ட பெஸ்ட்டு ஒன்று இருக்குங்க. அல்லேலூயா. உங்களுடைய சாட்சிகளை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு செல்ஃபோனில் நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்புங்களேன், அதை நான் பல ஆயிரம் பேர்களுக்கு கிராமங்களில் வரவங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேங்க. உங்கள்கிட்டங்க ஒரு சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு வயதான ஐயா, அவருக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, ஆனால் வசனத்தை மனப்பாடமாக பிச்சு உதறாருங்க, நல்லா இருக்குல்ல, அவருக்கு ஒரு டேலண்ட்டுங்க. ஒரு அம்மா என்ற சாட்சி சொன்னாங்க, தம்பி நான் எழுத படிக்கணும்னா தெரில, ஏசாமே ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரே நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆவியில் நிறைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்துருக்குறாங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு வாசிக்க தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருப்பதின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாருங்க, அவருக்கு சும்மா அவர் ஏபிசிடி ஒன்றுமே தெரியாது. அவரோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கும் போது பார்த்துருக்குறேன், ஆவியில் நிறைஞ்சு நானும் அன்னி பாசு பேசி நல்ல ஆவிகளோடு யுத்தம் பண்ணி ஜெபிப்போம். அவர் அபிஷேகத்தை நிறைந்து ஜெபம் பண்ணும்போது நல்ல இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுவாருங்க, கிராமர் கரெக்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக பண்ணுவார், அவ்வளோ ஒரு கிருபை பாசைகள் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவடிப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை தாளந்து கொடுப்பார், தாளந்து கொடுப்பார், அதை நீங்கள் செஞ்சால் போதும்.
இப்போ கொரோனிட்டு போய் எப்பா நீ ஏன்ப்பா பேதுருவை போய் பிரசங்கம் பண்ண கூப்பிடுற, அவர் பாவம் எங்கேயோ இருக்கிறாரு கடல் பக்கத்தில் எங்கேயோ மாடி வீட்டில் இருக்கிறாராம், ஏன்னா நீ ஏன்ப்பா பிரசங்கம் பண்ணுற, நீ ஏன் அவரை போய் கூப்பிட்டு இருக்கிற, நீ ஏன் பிரசங்கம் பண்ண வேணும் சொன்னால் அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்க, அவருக்கு என்ன செய்ய தெரியும், அவனுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை ஏசப்பாவுக்காக கொடுக்க தெரியும், அந்த வீட்டில் சிநேகிதர்கள் அவன் கூப்பிட்டா கொரோனி கூப்பிட்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் வர்றாங்க, இந்த செய்தி கேட்குற சகோதரேஸ்வரி நீ ஒரு வீட்டு கூட்ட வைக்கிறியா, உனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீடை ஏசப்பா நீ கொடுக்கணும், நீ கூப்பிட்டா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள் கூட்ட வருவாங்களா, நான் அடிக்கடி நான் வழிநடத்துற கிராமத்தில் இருக்கிற வாலிபர்னா சொல்லி கொடுக்குறேன், உனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லையா உன்ட்ட ஏதோ கோளாறு இருக்குது உனக்கு நரகந்தான்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு கிறிஸ்தவன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைக்கணும்னா நினைச்சினோம், நம்முடைய பணத்தை செலவழிக்கணும் நேரத்தை செலவழிக்கணும், உண்மையாகவே தன்னை போல் பிறரை நேசித்தாதான் ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைப்பாங்க, இந்த செய்தி கேட்கிற சகோதரே சோரியே உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா, உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் ஐயா, செத்தாலும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாலு பேர் வேண்டும் இல்லைங்க, இந்த செய்தி கேட்கிற சகோதரே சோரியே உங்களுக்கு அந்த நாலு பேர் இருக்காங்களா, பாருங்கள் குரலிக்கு இருக்கிறாங்க கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸுகள் வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஏப்பா எங்கள் வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வைக்கிறப்பா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிருப்பார், பேதுருங்கிற ஒரு ஊழியக்கார் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் நல்ல விஷயத்தை பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துடுறாங்க, விசேஷித்த அவங்களுடைய உறவுக்காரங்க வந்துடுறாங்க, சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா ஒன்று விட்டானே ரெண்டு விட்டானே சின்ன மாமியார் பெரிய மாமியார் மாமியார் சகல குடும்பம் மச்சான் கொழுந்தன் மதுனி எல்லாரும் வந்துடுவாங்க போல் இருக்கு, என்ன இந்த செய்தி கேட்கிற சகோதர சௌரியை கொரோனிலியுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, நல்ல ஆக்ஷன் வச்சு டான்ஸ்னா பண்ண தெரியாது, அந்நிய பாஷை பேச தெரியும், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது என்ன, கூட்டத்தை ஒழுங்கு செய்ய முடியும், இந்த செய்தி கேட்கிற சகோதரே சோனை கொரோனிலிய செய்த ஊழியத்தை நீங்கள் செய்தால் என்ன, முழு நேரம் ஊழியம் பார்க்க வர வேண்டாங்க, பகுதி நேரம் ஊழியனா வர வேண்டாங்க, நீ திருப்பிரசங்கம் பண்ண வேண்டாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், தாவிது பாருங்க தாவிது பார், தனக்கு என்ன தெரியும், அவனுக்கு கவட்ட கல் தெரியும், இவன் கவட்டை எடுத்துக்கிறான் அங்கே கல் ஒரு அஞ்சு கல்லை புறையுக்கிறான், அவ்வளோதாங்க யுத்தம் கர்த்தருடையதுங்கிறான், அல்லேலூயா நான் எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன், மீதி எழுப்புதல் கர்த்தருடையது, ஆத்தும் ஆதாயம் கர்த்தருடையது, முனவனை எழுந்து நடக்க செய்வது கர்த்தருடையது, குருடனை பார்வையிட செய்வது கர்த்தருடையது, லீதியாட்கள் உள்ளங்களை திறக்கப்படுவது கர்த்தருடையது, தாவீது வருகிறான் முழுவதுமாக ஆண்டவரை நம்பி தனக்கு தெரிந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறான், கோலியாத்து முறியடிக்கப்படுகிறான், இந்த செய்தி கேட்கிற சகோதரனையும் சகோதரியே நீ மற்றவங்களை காப்பி அடிக்காத, மற்றவங்களை போல என்னால் பிரசங்கம் பண்ண தரலேன்னு நினைக்காத, பாட்டு பாடு தரலேன்னு நினைக்க, உனக்கு என்ன முடியும் அதை நீ செய், ஏதாவது செய்ய விரும்புறியா என்கிட்ட கூட நீ என்னோடு தொடர்பு கொள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அல்லேலூயா எனக்கு நேரம் இருக்குதாம்மாங்க, வாங்களேன் எங்கள் இடத்துக்கு வாங்கலேன், நான் ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, நேரடியாக கொடுக்குறேன், நீங்கள் ஒருத்தர் மட்டும் வரீங்களா, உங்கள் ஒருத்தருக்காக நான் ஒரு மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, உலகத்தை நீங்கள் கலைக்கிறலாங்க, தாவீது கோலியாத்தை அடிக்கிறவரை தாவீதுனா யாருனையும் உலகத்துக்கு தெரியாதுங்க, இவனுக்கு இருக்கிற தாளங்களை பயன்படுத்தி கோலியாத்து முறியடிக்கப்பட்ட உலகமே அவனை போற்றுகிறது புகழ்கிறது அவன் பேர் பெருமைப்படுத்தப்படுகிறது, அல்லேலூயா இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே நீங்களும் வாங்க, இப்படிப்பட்ட தாவீதுகள் தனக்குரிய தன்னால் என்ற ஊழியத்தை செய்யும்படி எழும்புகிற தாவீதுகள் குரலி எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா, கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை நம் காலங்களிலே நம் கண்கள் முன்பாக பார்க்க செய்வார், கணேசன் எனக்கு தெரிந்த ஊழியத்தை நான் செய்கிறேங்க, இவ்வளோ பெரிய மிஸ்ரீ ஸ்தாபனம் உருவாயிருச்சே, அல்லேலூயா எனக்கு தெரிந்த மொழிகளும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார், என்னுடைய சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வியாதிகள் சுகம் அடைகிறதே, ஏனையா சும்மா இருக்கிறீர்கள், வாருங்கள் ஐயா உங்களால் என்றதை செய்யுங்கள் ஐயா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், தன்னால் என்ற தனக்கு தெரிந்ததை தாவீது செய்தபோது கோலியாத்து முறியடிக்கப்பட்டது போல ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை முழு இருதயத்தோடு முழு அன்போடு கூட உமக்காக செய்யும்படி பழக்க வைப்பீராவுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தீர்மானம் செய்யட்டும் பொறுதலை செய்யட்டும்,
தன்னால் என்றதை செய்யும்படி ஊழியம் செய்யும்படி பொருதனை செய்யட்டும் அப்பா. அவர்கள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சுபாஷ். என் ஊர் வந்து, சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. நான் வந்து ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா வந்து பேங்கில் வேலை பார்த்தாங்க. என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர். எங்கள் அப்பா வந்து பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு வந்து கை கால் வந்து இழுத்து வச்சுக்கிச்சு. உடனே எங்கள் அப்பா வந்து, நாங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அம்மா வந்து, நீங்கள் வந்து இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து சரியாகாது, நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் அந்த அம்மா வந்து சொல்லும்போது, 40 நாள் நீங்கள் பாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 40 நாள் பாஸ்டிங் வச்சோம். அந்த 40 நாள் பாஸ்டிங்கில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பக்கவாதமாக இழுத்துருந்த கையை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 39வது நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த கை கால் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு நல்லா ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உடனே நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர். எங்கள் அப்பாவுக்கு வந்து சரி நம்ம சீக்கிரம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உடனே எங்கள் அக்கா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சான் வந்து சொன்னாங்க, இவன் வந்து பெரிய பையன் ஆகிட்டானா, இவன் வந்து வேலைக்கு போகிறது நல்லது, வீட்டிலேயே வச்சு சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் வந்து சென்னைக்கு புறப்பட்டு போனேன். சென்னைக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு கம்பெனியில் போய் நான் வேலை கேட்டேன். வேலை கேட்கும்போது அந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிற வேலை, இந்த டீ கொடுக்குற வேலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது வந்து நான் உண்மையாக நான் செஞ்சேன். உண்மையாக செஞ்சதுனால ஓனருக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த ஓனர் வந்து என்னை வந்து கேஷியராக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நான் வந்து கேஷியராக இருந்தேன் 10 வருஷம். அங்கே வந்து சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் வந்து ரயில்வே வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போது வந்து ரயில்வே வேலை பார்க்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க ஆச்சு, எனக்கு வந்து ரயில்வே வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அதிகாரின் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்தார். அவங்ககிட்ட போய் நான் போனேன், ரயில்வேக்கு நான் போனேன். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்டில் வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போது வந்து ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலைன்னா எனக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை, டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் உண்மையாக நான் செஞ்சேன். அப்போது வந்து நான் செஞ்சிட்ருக்கும்போது அநேக வந்து என்னை வந்து அற்பமாக பார்த்தாங்க. அப்போது வந்து நான் ஆண்டவரே, எனக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுதேன். அப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, உங்கள் மேலே வந்து ரொம்ப வாட வருது, என்ன வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து நான் ரொம்ப நாள் மறைச்சேன். என் மகன் வந்து, என் மூத்த மகன் வந்து சொல்லுவாள், எப்பா அவங்க மேலே ரொம்ப வீசுது வீசுது இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ நம்ம இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி கிட்டே நான் சொன்னேன். நான் வந்து நான் ரயில்வேல வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை தான் நான் செய்கிறேன்னு சொன்னோடனே என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே என் மனைவி வந்து, நான் இருக்கும்போது அழாமல் நான் வேலைக்கு போகும்போது என் மனைவி வந்து ஆண்டவர் சமூகத்தில் அழ, ஆண்டவரே என் கணவருக்கு நல்ல ஒரு வேலையை நீங்கள் கொடுங்கப்பா, இதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதுக்கு படியாக நான் என்னை வந்து நாற்றத்திலிருந்து அடுத்த எனக்கு உயர்த்தினார். என்ன வேலைன்னா ஆவடியில் வந்து டிக்கெட் கவுண்டரில் வேலையை போட்டார். அதுலேயே நான் உண்மையாக நான் செஞ்சேன். செஞ்சுட்டு ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது சென்ட்ரல் ஒர்க் மேனேஜர் அவங்களுக்கு வந்து நான் பிஏவாக நான் இருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து ஆண்டவர் வந்து படிப்படியாக உயர்த்தினார். டிடிஆர் வேலை கேட்டேன். டிடிஆர் வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுலேயும் நான் உண்மையாக நான் செஞ்சேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு வந்து என் மனைவி வந்து ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சதுனால என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நம்ம வந்து நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நான் ஊழியம் செஞ்சதுனால நீங்கள் ஆண்டவர் உங்களையும் ஊழியத்துக்கு அழைச்சிடுவார். இப்படி கேட்க கேட்க ஆண்டவர் நம்மளுக்கு தராருன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வேலையை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து அங்கே ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எங்களை ஊழியத்துக்காக அழைச்சாங்க. அப்போ நான் வந்து டேவிட் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது டேவிட் அண்ணன், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே நான் வேலையை வேணான்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்து நாங்கள் இந்த ஊழியத்தில் வந்து 3.5 வருஷம் ஆகுது. ஆண்டவர் கிருபையில் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் வல்லமே எடுத்து எங்களை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. சிறுசாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஞானத்தை வா, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அடுத்து புதையலை தேடுகிறது போல. மூன்று கேட்டகரியில் பைபிள் இருக்கும். சில வசனங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படி டக்குன்னு புரியும். சில இதை கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் புரியும், சில இது புரியவே புரியாதது போல இருக்கும். ஆனால் அங்கே தான் புதையல் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி வசனங்களை அமைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு வசன பகுதியிலும் இப்படி நம்ம தேட என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்ம எல்லாருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு கதை அப்படின்னு சொன்னா தங்களோட காதை ரொம்ப ஷார்ப்பாக்கி என்ன கதையில வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கிறிஸ்தவ மேகசின் பத்திரிகைகளை நம்ம வாசித்துட்டே இருப்போம். அதுல செய்தியாளர் நிறைய செய்திய சொல்லிட்டே வருவாங்க. திடீர்னு இடையில ஒரு சம்பவத்தை ஒரு முறை அல்லது ஒரு ஊரில் ஒரு சமயம் அப்படின்னு தொடங்கின உடனே நம்முடைய ஹார்ட் வந்து அலர்ட் ஆயிரும். என்ன சொல்ல போறாரு, என்ன சம்பவம் அது, என்ன கதை அது, என்ன கதை அது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனத்தோட நம்ம அதை வாசிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கும் ஒரு குட்டி கதையில இருந்து ஒரு சின்ன சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன கதைன்னு பார்க்கலாமா? ரொம்ப முந்தைய வருஷத்துல ஒரு சின்ன நாட்டு ஆண்ட ஒரு ராஜாக்கு ஒரு ஆசை வந்துதான். என்ன ஆசைன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஜக்கு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துதான். அந்த ஆர்டரை ஒரு குயவன் கிட்ட கொடுத்தாராம். அந்த குயவனுக்கு அந்த ஆர்டர் வந்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அடடா, ராஜா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்துல மண் குவியலா வச்சிருந்த அந்த இடத்துக்கு போனார். மூணு குவியலா மண் குவியல் இருந்தது. முத குவியல் கிட்ட குனிஞ்சி அந்த மண்ணை எடுத்து ராஜா விரும்புகிற மாதிரி சூப்பரா ஒரு அழகான தண்ணி குடிக்கிற ஜக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பலவித கற்பனைகளோட அந்த மண்ணு கிட்ட குனிஞ்சார். குனிஞ்ச உடனே ஒரு சத்தம் வந்தது. என்ன தெரியுமா? போதும் போதும் அப்படிங்கிற சத்தம். என்னடா, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டோடு இங்கே வந்திருக்கோம், இந்த மண்ணு போதும் போதும்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட அடுத்த மண் கோவில் கிட்ட போனார். போன உடனே அது அப்படி சே, இது என்ன அது இதுன்னெலாம் சொல்லி லா பேசிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் சொல்ற மாதிரிதான் செய்யணும். நான் எதை சரிங்கிறனோ அதை சரின்னு சொல்லணும். அப்படின்னா ஓகே, என்னை எடுத்து நீ யூஸ் பண்ணு, ஓ விருப்பத்துக்கெல்லாம் என்னால வணஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மண்ணு கிட்ட இருந்து சத்தம் கேட்டுச்சான். அடடா, சட்டம் பேசுற இந்த மண்ணை வச்சு ஏன் உள்ளத்துல இருக்கிற அந்த வடிவமைப்பின்படி எப்படி நான் செய்ய முடியும்? கட்டாயம் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கவலையோட அந்த கடைசி மூன்றாவது மண் குவியல் கிட்ட அந்த குயவன் குனிஞ்சாராம். குனிஞ்சா சத்தமே இல்லை, அமைதியா இருந்துச்சு. 2 செகண்ட் கழிச்சு ஒரு சத்தம் வந்தது. எப்படினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி உடனே அந்த குயவனுக்கு ஒரே சந்தோஷம். அட, இப்படிப்பட்ட ஒரு மண்ணு தான் நமக்கு வேணும். நம்ம எப்படி செஞ்சாலும் அதை ஓகேன்னு சொல்ற மண்ணு தான் வேணும்னு சொல்லி அதை எடுத்தார். வேகமா ஜலிச்சார், அதை பிசைஞ்சார், காலை வச்சு நல்ல மிதி மிதி மிதிச்சார். அடுத்த அழகான மண் பாண்டமா அப்படியே வணஞ்சு கொண்டு வருவார். ஐயோ, ஷேப் சரியில்லையே அப்படின்னு சொல்லி உடைப்பார். அந்த மண்ணுக்கு வலிச்சுது. மறுபடியும் அதை வணைவார், அழகா கொண்டு வருவார். வாய்கிட்ட வரும்போது அடடா ஒரு முடி இருக்குதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடைப்பார். இப்படி பல முறை அவருடைய இருதயத்திலிருந்து திட்டத்தின்படி அது உருவாகும் வரைக்கும் அதை உடைத்து உடைத்து அழகான ஒரு மண்பாண்டமாக அதை வணைஞ்சார். வணிஞ்சு முடிச்சோடனே மண்பாண்டத்துக்கு பெருமூச்சு விட்டுச்சு. அப்பாடா அப்படின்னு அடுத்து அதோட விட்டாரா என்ன? குயவன் இல்ல, ஒரு ஷார்ப்பான ஒரு டூல் வச்சு அழகா டிசைன் பண்ணார் வெளியில. ஆனா அது அந்த மண்பாண்டத்து உடம்பெல்லாம் குத்திச்சு. ஐயோ, எவ்வளோ வலிக்குது. ஆனால் அது சொல்லியிருக்குது, எப்படினாலும் ஓகேன்னு சொன்னதுனால அமைதியோட குயவனோட கையில தன்னை விட்டு கொடுத்துச்சு. குயவன் அழகா டிசைன் பண்ணாரு. அடுத்து சுட்டரிக்கிற வெயில்ல வச்சு காய வச்சார். அப்பாடா, எப்படா நம்மள உள்ள எடுப்பாருன்னு நினைச்சிச்சு அந்த மண்பாண்டம். அடுத்து உள்ள வச்சாரு. மறுநாள் அத பயங்கரமான அக்னி ஜுவாலையில வச்சு என்ன செஞ்சாங்க, சுட்டார். சுட்டு எடுத்து அடுத்து அழகா அதுக்கு பெயிண்ட் பண்ணி அவர் நினைக்கிற மாதிரி அவருடைய பிளான் எல்லாம் அந்த மண் ஜாடியில வச்சு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜாடியை செஞ்சு ராஜாவுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தார்.
ராஜாவுடைய மெயின் டைனிங் டேபிள்ல அந்த ஜக்கு எப்பயுமே இருக்கும். ராஜா எப்போதெல்லாம் தாகத்தோட வர்றாரோ அப்போதெல்லாம் அந்த ஜாடியை எடுப்பார், அப்படியே அழகு பார்ப்பார், அதுல இருக்கிற நுணுக்கமான அந்த எல்லாவற்றையும் பார்ப்பார், அதோட டிசைனை பார்த்து மகிழ்வார், அதோட பெயிண்டிங்ஸை பார்த்து மகிழ்வார். அதுல இருக்கிற தண்ணியை குடிக்கும் போது அவருடைய உடம்பே குளிர்ந்து போயிடும். ஒருவேளை அந்த மண்ணு தன்னை எப்படினாலும் ஓகேன்னு சொன்னதுனால ராஜாவோட டைனிங் டேபிளை அலங்கரிக்கிற ஒரு மண்பாண்டமா மாறிச்சு. போதும் போதும் அப்படின்னு சொன்ன மண்ணும், சீச்சி அப்படி என்ன ஓகே, இப்படிலாம் ஓகே கிடையாது அப்படின்னு லா பேசின மண்ணும் முற்றத்துலதான் இருந்துச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பானவங்களே, ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் குயவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையில களிமண்ணா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது முதல் மண்குவியில போல நிறைய நேரத்துல சொல்றோம், ஆண்டவரே உங்ககிட்ட வந்தோம்னா நீங்க அதை செய்யாத இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவீங்கப்பா. போதும் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நான் இருக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போதும் போதும்னு சொல்ற ஒரு மண்கூட்டமா சில நேரத்துல இருக்கிறோம். ரெண்டாவது மண்குவியில போல ஆண்டவர்கிட்ட சட்டம் பேசும், ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் தந்தீங்கன்னா நான் இவ்வளவு காணிக்க கொடுப்பேன், ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி ஒரு வேலையை தந்தீங்கன்னா நான் தசம பாகத் உமக்கு கொடுப்பேன், நீங்க எனக்கு இப்படி ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவங்களா சட்டம் பேசுறவங்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்துல நம்மளை பயன்படுத்த முடியாது. ஆனா மூன்றாவது அந்த மண்குவியல போல, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த குயவனுடைய கையில நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா, உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும். அப்படி சொன்ன ஒரு வாலிப பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க யாரு? மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள். அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த மரியாளுடைய வாழ்க்கைய இன்றைக்கு வரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இன்றைய நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாங்க. களிமண்ணா இருக்கிற நீங்க ஆண்டவருடைய கரத்துல உள்ளபடியே அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட எந்த சட்டமும் பேச வேண்டாம், ஆண்டவருக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம். ஆண்டவரே நான் ஒரு களிமண், ஆண்டவரே என்னை வைத்து என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா குயவனாகி உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுங்க. உங்க படிப்பா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நிச்சயமாக சொல்லுகிறேன், குயவனுடைய கரத்துல 100% ஒப்பு கொடுத்த உங்கள் வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஹாய் குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போறோம், பாட்டு கத்துக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாடுறோம், கேட்டுக்கங்க. ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டாரே, புது வாழ்வு எனக்குள்ள தந்திட்டாரே. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம், என் டாக்குல ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம், என் டாக்குல ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. சிஞ்சினக்கா சிஞ்சினக்கா ஜிங்கிடிச்சிக்காலே, சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடிச்சிக்காலே, ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே, ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே. ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டாரே, புது வாழ்வு எனக்குள்ள தந்துட்டாரே. இயேசு எனக்குள்ள வந்துட்டாரே,
புது வாழ்வு எனக்குள்ள தந்துட்டாரே. என் ஹாட்டில் ஒரு மாற்றம், என் டாட்டில் ஒரு மாற்றம், என் டாக்கில் ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. என் ஹாட்டில் ஒரு மாற்றம், என் டாட்டில் ஒரு மாற்றம், என் டாக்கில் ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கடி சிக்காலே, சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கடி சிக்காலே. சீராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்மதாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே அழைக்கிறாரே சு, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறாரே சு, அவரிடம் பேச நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறாரே சு, அவரிடம் பேசு நடத்திடுவா. அழைக்கிறாரே சு, அவரிடம் பேசு நடத்திடுவா. கால்கள் வேண்டும் எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு குற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னில் அன்பு குற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரே சு, அவரிடம் பேச நடத்திடுவா. நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 500,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 200,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட
அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்து கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைதளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சண்ய நாள், ஆம் இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு ஓர் அழைப்பு. மதுரை முகவை திருமண்டலம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தூய தோமா ஆலயத்தில் தபசுகால நற்செய்தி கூட்டங்கள். நாள் March 8, 9, 10, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை காலை 10 மணி உபவாச கூடுகையிலும், ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார் நமது சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பணக்குடியில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பணக்குடி சேகரத்தை சார்ந்த தூய அந்திரேயா ஆலயத்தில் சிலுவை தியான கூட்டங்கள். நாள் March 9, 10, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கும், சனிக்கிழமை காலை 10 மணி உபவாச கூடுகையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார்கள் சகோதரர் சந்தோஷ் மற்றும் சகோதரி எபன் சந்தோஷ் ஆகியோர். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கரூரில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம் நாள்
மார்ச் 13-14 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நேரம் காலை 10 மணி முதல் தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாக்கியராஜ் திருமண மண்டபம், A1 தியேட்டர் பின்புறம், வெங்கமேடு, கரூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659, 9787-68683. ஈரோடு, சேலம், திருமண்டலம், CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்வீச்சு கூட்டங்கள் நாள் மார்ச் 22-23-24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரத் நினைவாலயம், கே நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659, 9787-67683.